வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் மதன். ஐரோப்பாவில் முதல் மூன்று பொருளாதாரங்களையுடைய நாடுகளான ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி ஆகியவற்றின் தலைவர்கள் உக்ரைனின் தலைநகர் கீவ் வரை சென்று உக்ரைன் ஜனாதிபதியை சந்தித்து தமது ஆதரவை தெரிவித்தது பற்றி பரபரப்பு மீடியாவில் நாம் வெளியிட்ட காணொலியில் தெரிவித்திருந்தோம். அவர்கள் உக்ரைன் சென்றதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சில ஐரோப்பிய நாடுகளுக்கு அனுப்பப்படும் எரிவாயுவின் அளவை குறைத்துள்ளது ரஷ்யா. ரஷ்ய எரிவாயுவின் அளவு குறைக்கப்பட்ட நாடுகள் ஜெர்மனி, இத்தாலி, ஆஸ்திரியா மற்றும் செக் குடியரசு. இந்த நான்கு நாடுகளில் ஆஸ்திரியா ஒரு காலத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் ரஷ்யாவின் குரலாக ஒலித்த நாடு. அப்போதெல்லாம் ரஷ்ய அரசு ஊடகங்கள் ஐரோப்பிய ஒன்றியம் பற்றி குறிப்பிடும் போது ஆஸ்திரியாவை ஒரு முன்னுதாரணமாக காட்டுவார்கள். இப்போது ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை ஆஸ்திரியா எடுத்துள்ளது. அதனால்தான் எரிவாயு குறைக்கப்பட்ட முதலாவது பட்டியலில் ஆஸ்திரியாவும் உள்ளது. அந்த மூன்று நாடுகளின் தலைவர்களும் உக்ரைனுக்கு சென்றதை எரிவாயு குறைத்தலுக்கான காரணமாக காட்டவில்லை ரஷ்யா. மாறாக ரஷ்ய எரிவாயுவை ஏற்றுமதி செய்யும் அரசு அமைப்பான ஹேஸ்ட்ரோம் எரிவாயு அனுப்பும் இயந்திரங்களில் ஏற்பட்டுள்ள திருத்த வேலை காரணமாகவே எரிவாயுவின் அளவு குறைக்கப்பட்டுள்ளது என்று அறிவித்துள்ளது. ஆனால் உண்மையான காரணம் திருத்த வேலைகள் அல்ல, ரஷ்யா சொல்வது பொய் என்று தெரிவித்தார் இத்தாலிய பிரதமர் மரியோ டிராகி. அவர் அப்படி சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் ரஷ்யா பதிலடி கொடுக்கும் என்பது தெரிந்த விஷயம்தான். அதே நேரத்தில் இங்கு மற்றொரு தெரிந்த விஷயமும் உள்ளது. ஐரோப்பாவின் மிகப்பெரிய பொருளாதாரத்தையுடைய மூன்று நாடுகளின் தலைவர்களும் உக்ரைனுக்கு நேரில் சென்றால் தமது நாடுகளுக்கான எரிபொருள் வளங்களில் பாதிப்பு ஏற்படும் என்பதை நன்றாகவே தெரிந்து வைத்திருப்பார்கள். அப்படி தெரிந்தும் அவர்கள் உக்ரைனுக்கு சென்றார்கள் என்றால் எரிபொருள் வளங்கள் தடையை சந்திக்க தயாராக உள்ளார்கள் என்றும் அர்த்தம். அவர்கள் உக்ரைனுக்கு ஆதரவு தெரிவிப்பதில் உறுதியாக உள்ளார்கள் என்பது மற்றொரு அர்த்தம். இந்த மூன்று தலைவர்களும் உக்ரைனுக்கு சென்ற மறுநாள் நேற்று வெள்ளிக்கிழமை பிரிட்டிஷ் பிரதமர் போரிஸ் ஜான்சன் முன்பே அறிவிக்கப்படாத திடீர் பயணமாக உக்ரைனின் தலைநகர் கியூவுக்கு சென்று உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கியை சந்தித்தார். பிரிட்டிஷ் பிரதமரது உக்ரைன் பயணத்திற்கு ரஷ்யாவால் எரிவாயு மூலம் பதிலடி கொடுக்க முடியாது. அதற்கு காரணம் பிரிட்டனின் எரிவாயு இறக்குமதியில் வெறும் 4% தான் ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி ஆகிறது. மீதி எரிவாயு அமெரிக்கா, கனடா, நோர்வே மற்றும் ஹட்டாரிலிருந்து பிரிட்டனுக்கு திரவ எரிபொருளாக போய் சேர்கிறது. அது தவிர பிரிட்டனும் வடக்கு கடலில் எரிவாயு எடுக்கிறது. ரஷ்யாவின் வருமானத்தில் மிகப்பெரிய சதவீதம் எரிவாயு ஏற்றுமதி மூலமே கிடைக்கிறது. எரிவாயு ஏற்றுமதியை ரஷ்யா குறைத்தால் அதனால் ரஷ்யாவுக்கு பாதிப்பு உள்ளது. ஆனால் ரஷ்யாவுக்குள்ள பாதிப்பை விட ஐரோப்பிய நாடுகளுக்கு அதிக பாதிப்பு ஏற்படும். ஐரோப்பாவில் எரிவாயுவின் விலை உடனடியாக சுமார் 10% அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இங்கு மற்றொரு விஷயமும் உள்ளது. தொலைநோக்கு பார்வையில் ரஷ்ய எரிவாயுவில் தங்கி இருக்காமல் ஐரோப்பிய நாடுகளை மாற்றிவிடுவதற்கு ஒரு கடினமான வாய்ப்பாகவும் இது அமைந்துள்ளது. ஐரோப்பிய நாடுகள் இதை இரண்டு விதங்களில் செய்யலாம். முதலாவது, ரஷ்ய எரிவாயு இறக்குமதியை விட்டு வேறு நாடுகளில் எரிவாயு இறக்குமதி செய்வதையும் முயற்சிக்கலாம். அப்படி இறக்குமதி செய்யும் திரவ எரிவாயுவின் விலை ரஷ்ய எரிவாயுவின் விலையை விட அதிகமாக இருக்கும் என்பதை மறக்க முடியாது. இரண்டாவது, ஐரோப்பிய நாடுகள் எரிவாயுவின் பாவனையை குறைக்க முடியும். ஆசிய நாடுகளில் எரிவாயு பாவனை பெரிய அளவில் சமையல் செய்வதற்காகவே உள்ளது. ஆனால் ஐரோப்பிய பாவனை அப்படியல்ல. மின்சாரம் தயாரிக்கவும் வீடுகளை வெப்பமூட்டவும் எரிவாயு அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. இது பற்றி ஜெர்மனி மிகவும் சக்தி வாய்ந்த தொழில் அமைப்பான ஜெர்மன் தொழில் கூட்டமைப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையின்படி ஜெர்மனியின் எரிவாயு பாவனையில் கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு மின்சார தயாரிப்புக்கு போகிறது. உக்ரைனில் ரஷ்யா ஒரு யுத்தத்தை தொடங்கிய உடனேயே கொஞ்சம் கொஞ்சமாக ஜெர்மனியின் மின்சாரம் தயாரிப்பை எரிவாயுவிலிருந்து நிலக்கரிக்கு மாற்ற தொடங்கியுள்ளோம். ரஷ்ய எரிவாயு குறைப்பு அந்த முயற்சியை மேலும் துரிதப்படுத்தும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலை நாடுகளில் எரிவாயு அதிகளவில் பயன்படுத்தப்படும் மற்றொரு விஷயம் வீடுகளை வெப்பமூட்டல் என்று குறிப்பிட்டிருந்தோம். ஜெர்மனியில் இரண்டு வீடுகளுக்கு ஒரு வீடு எரிவாயு மூலம் வெப்பமேற்றப்படுகிறது. அதே நேரத்தில் ஐரோப்பாவில் இப்போது கோடைக்காலம், வீடுகளை வெப்பமூட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த அவசியம் நவம்பர் மாதத்திற்கு பின்னர் தான் ஏற்படும். அதற்குள் அவர்கள் வேறு ஏற்பாடுகளை செய்து கொள்ள கால அவகாசம் உள்ளது. ஜெர்மனி ஏற்கனவே ரஷ்ய நிலக்கரி இறக்குமதியை முழுமையாக நிறுத்திவிட்டது. ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியில் 80% நிறுத்திவிட்டது. இந்த ஆண்டு இறுதியோடு ரஷ்ய எண்ணெய் இறக்குமதி முழுமையாக நிறுத்தப்படும். இப்போது ஜெர்மனி ரஷ்யாவில் தங்கியிருப்பது எரிவாயு இறக்குமதியில் தான்.
அதுவும் அவர்களது எரிவாயு இறக்குமதியில் கிட்டத்தட்ட பாதி அளவுதான் ரஷ்யாவிலிருந்து போகிறது. மீதி எரிவாயு வேறு நாடுகளிலிருந்து ஜேர்மனிக்கு போகிறது. ஜேர்மனியின் பொருளாதார அமைச்சர் ரோபர்ட் ஹேபெக் எரிவாயு சூழ்நிலை பற்றி தெரிவித்த போது, ரஷ்ய எரிவாயு குறைப்பினால் ஜேர்மனியின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்பதில் மாற்றுக்கருத்து கிடையாது. விலைவாசியும் அதிகரிக்கும். அதே நேரத்தில் நாம் ரஷ்ய எரிவாயு இல்லாத எரிசக்தி வலியமைப்பை ஒன்றை ஏற்படுத்தும் முயற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். அந்த முயற்சிகள் எந்த அளவுக்கு வேகமாக நடக்கின்றனவோ அவ்வளவுக்கு விரைவாக நிலைமை வளமைக்கு திரும்பிவிடும். அதற்கு அதிகபட்சம் 2 ஆண்டுகள் பிடிக்கலாம். ஜேர்மன் மக்கள் 2 ஆண்டுகளுக்கு கடின வாழ்க்கையை வாழ்வது அவர்களது சந்ததிகள் ரஷ்ய எரிவாயுவில் தங்கியிருக்காமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதன்பின் ரஷ்ய ஜேர்மனிக்கு எதிராக எரிவாயுவை ஒரு ஆயுதமாக பயன்படுத்த முடியாது என்று தெரிவித்தார்.